நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸ்களும் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு கேட்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வாட்சிங் டைம் அப்புறம் வந்து வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மோட்டரோலா தரப்புலேருந்து. மோட்டரோலா ஒரு மூணு வகையான ஆடியோ ப்ராடக்ட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க, வெற்றிகரமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பட்ஸ், அதுக்கப்புறம் வயர்லெஸ் நெக் பேண்ட், இந்த மாதிரி கேஜெட்ஸை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க மோட்டரோலா தரப்புலேருந்து. ஸோ இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1700 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 2700 ரூபா வரைக்கும் வந்து இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, அதாவது ஆப்பிளோட சிரி, அதுக்கப்புறம் அமேசானோட அலெக்ஸா, அதுக்கப்புறம் கூகுளோட கூகுள் அசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் இந்த வயர்லெஸ் இயர்ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். நவம்பர் 10 முதல் அமேசானில் விற்பனைக்கு வருது. மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோ G9 பவர் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க, மேபி இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 4 GB RAM, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு Android 10 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிப்செட் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ப்ரைமரி கேமராக்கு வந்து 64 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த மோட்டோ G9 பவரில். ஸோ இந்த மொபைல் வந்து இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 17500 ரூபாய்க்கு வந்து இந்தியாவுக்கு வெளியே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடியளவில் இந்த மொபைலை நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, லெனோவா தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க, சவுதி அரேபியாவில் லான்ச் பண்ணுவாங்க இந்த மொபைல், Lenovo K12 Note அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 662 சிப்செட்டை பயன்படுத்துகிறாங்க, 5000 mAh பேட்டரி இருக்குது, 4 GB RAM, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ட்ரிப்பிள் ரியர் கேமரா, ஆண்ட்ராய்டு 10, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த Lenovo K12 Note நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 12000 ரூபாய்க்கு அங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இப்படி வருமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி வேறு பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, இப்போதைக்கு அந்த அறிவிப்பு இல்லவே இல்லை, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் டிஃபால்ட்டாக மெசேஜிங் சர்வீஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதை அப்படி தள்ளி விட்டுருங்க. கூகுளோட ப்ராடக்ட் கூகுள் மெசேஜஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வாங்க மேட்ருக்கு. ஸோ அந்த கூகுளோட மெசேஜுக்கு ஒரு புத்தம் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இனி முதல் ஒரு அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் யாருக்காவது ஒரு SMS அனுப்ப முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஷெட்யூல் பண்ணி அனுப்பலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள்லேயோ இந்த மாதிரி செட் பண்ணி உங்களுடைய மெசேஜாக மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கூடிய விரைவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் கூகுள் மெசேஜை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, HMD Global, இவங்க நோக்கியாவில் ஒரு புதிய மாடலை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது ஒரு புதிய மாடல் இல்லை, முன்னாடி சக்ஸஸ் ஆன ஒரு மாடலை தான் மறுபடியும் ரீஃபினிஷிங் பண்ணி அதே மாடலில் அதே இதில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் Nokia 6300, Nokia 8000, இந்த ரெண்டு மாடலையும் கூடிய விலையில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஸ்வீடிஷ் கண்ட்ரியில் உள்ள ஒரு வெப்சைட் டெலிகாம் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, உறுதிப்படுத்திட்டாங்க. இதில் வந்து கை ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸை வந்து பயன்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 4 MB RAM, அதே மாதிரி 1500 mAh பேட்டரி இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி 4G சப்போர்ட் கொண்ட மொபைலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நோக்கியா தரப்புலேருந்து 6300 மாடல், 8000 மாடல், இந்த ரெண்டு மாடலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 4 கலரில் வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெண்டமிக்னால எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா ஸ்கூல்கள்லையும். ஸோ அதுக்காக மீ என்ன அப்படிங்கன்னா, மீ நோட் புக் 14 E-Learning Edition அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய லேப்டாப்பை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து 10th Generation Intel Core i3 வந்து பயன்படுத்துகிறாங்க, 8 GB RAM கொண்டதாக இருக்குது, ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜை கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப்பில். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மீட்டிங்க்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேப்டாப்பில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இதில் வந்து இந்த லேப்டாப் வந்து இன்பில்டாக வந்து ஹை டெஃபினேஷன் வெப்கேம் வந்து பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும்.
ஸோ இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அமேசான் இந்தியா, அதுக்கப்புறம் மீ.com, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோரில் போயிட்டு இந்த மீ நோட் புக் 14 இ-லேர்னிங் எடிஷனை வாங்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம போக போகிறது, வாட்ஸ்அப் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு புத்தம் புதிய அறிவிப்பு, புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னா, டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க வாட்ஸ்அப் யூசஸ்க்காக. விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெலகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெலகிராமை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணும் போது நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம், அதாவது இத்தனை மினிட்டுக்கு அப்புறம் வந்து அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சாட்டில் இருந்து டெலிட் ஆயிடணும் அப்படின்ட்டு. பட் வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லை, 7 நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சாட்டில் இருந்து டெலிட் ஆகிடும். ஸோ இதாங்க வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த புத்தம் புதிய செட்டிங்கை எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிக்கான் தரப்பில் வந்து தங்களுடைய சாஃப்ட்வேரை புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இனி நீங்கள் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நிக்கானையும் உங்கள் லேப்டாப்பையும் இணைச்சி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், அதே நேரத்தில் வீடியோ காலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கெனான் ஆல்ரெடி தங்களுடைய கேமராக்களில் இந்த புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ நிக்கானும் அந்த வழியில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விரைவில் நீங்கள் நிக்கானோட கேமராவை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பை இணைச்சி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் வீடியோ கால் ரெண்டையும் பண்ண முடியும். விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் இந்த ரெண்டு ஓஎஸ்லேயும் சப்போர்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஃப்ளிப்கார்ட் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அறிவிப்பு, என்னென்னா பிக் தீபாவளி சேல் அப்படிங்கிற ஒரு புதிய ஈவெண்ட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய மொபைலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரியல்மியோட நர்சோ 20 ப்ரோ, அதே மாதிரி போக்கோவோட M2, இந்த மாதிரி மொபைலுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ரெட்மி 9 இந்த மாதிரி நிறைய பிராண்ட் உள்ள மொபைலுக்கெலாம் வந்து இந்த பிக் தீபாவளி சேலில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில பேங்கோட டைப் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க், கோட்டக் மகேந்திரா பேங்க், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் யாராவது அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டவுன் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது எப்போ அந்த ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக 8 முதல் ஆரம்பித்து 13 முடியுது. நீங்கள் வந்து 7, அதாவது மதியம் 12 உங்களுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா ஸோ இதோட சலுகைகள்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுது ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து. என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடையாதீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.